good morning, my dear son. Yappa, in the full dress, can I get it? Beautiful. And now, Gamma, we wrote a younger than that. It's years before. That's gone. நீங்க புரோகிராம் என்ன எப்பவும் போல நிறைய இருக்கு ஆனா எது எப்போன்னு டைரியை பார்த்து சொல்ல முடியும் அப்படியா நான் ஏன் ஆஃபீஸ் ரூப் ஓகே நானும் ஏன் ஆஃபீஸ் ரூப் என்ன விஷயம் உங்க கம்பெனியில தயாராகிற மோட்டர் ஸ்டார் பார்ட்ஸை திருச்சி ஜில்லாவுக்கு வியாபாரம் பண்ண நான் தான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படியா அதை நீங்க சாங்ஷன் பண்ணியிருக்கிறதா லெட்டர் வந்தது அதுக்கு தான் அட்வான்ஸ் பிரமாதமான வெளிநாட்டுக்காரர் ஒன்று வந்திருக்கு புது டிசைன் வந்தா முதல்ல நான் தான் போடணும் ஆமா எவ்வளவு டிசைன் வந்திருக்கு 12 அதை ஒவ்வொன்றையும் 12 டைம் இந்தாங்க செக் தேங்க் யூ ஏ ஆ சோமசுந்தரன் தான் பேசுறேன் அடுத்த மாசம் கான்ஃபரன்ஸா ஐ அம் வெரி சாரி இன்னைக்கு நைட்டே வியாபார விஷயமா நான் வெளிநாட்டுக்கு போறேன் ம் நான் திருப்பி வரதுக்கு இந்தியாவுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசம் ஆகும் கண்ணன் ஹியா ஏய் செக் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா Many happy returns. இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்ல உங்களுக்கு நான் பார்ட்டி கொடுக்க போறேன். நம்ம फ्रेंड्स எல்லாரும் அழைச்சு வந்து. ஓகே, சமாச்சிரோம். டேகர், உன் போல் கால் டில்ல எப்படி? ரொம்ப பிரமாதம். படுறவா இருக்கு. ஒவ்வொரு பெரிய ஹோட்டல்லமே ஒவ்வொரு ஐட்டம் வரையிட்டு இருக்கேன். கண்ணன்னா, கண்ணன்னா. ஹலோ டாடி, கம் ஆன் ஜாயின் வித் அஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணா, இன்னைக்கு என்ன விசேஷம்? என் ஃப்ரெண்ட் டேகர் இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்காக எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கறேன். தம்பி நீ என்ன பண்ற நான் எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல சார் எங்க அப்பா பெரிய பணக்காரர் நான் ஏன் கஷ்டப்படணும் தம்பி நீ என்ன பண்ற நான் பகல் பூரா ராத்திரி பூரா ஊர் சுத்துவேன் தெரிஞ்சப்பா இப்பவே நல்லா சிரிச்சிருங்க ஏன்னா பிற்காலத்துல நீங்க எல்லாம் அழ வேண்டி இருக்கும் கண்ணன் தான் பொறுப்பு இல்லாம பூதாரித்தனமா இருக்கிறான்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா நீங்க எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ல மட்டைகள் என் ஃப்ரெண்ட்ஸ் என்சல் பண்ணாதீங்க இவங்க எல்லாம் என்னுடைய விருந்தாளிகள் அண்ணா இவங்க எல்லாம் உன் பகையாளிகள் ராஜு பாபு டேய் ராஜா அண்ணா அவங்க போட்டோம் இப்ப நீ அவங்க பின்னால போனா நாளைக்கு உன் பின்னால யாரும் வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க ஆளுங்களை பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்க உனக்கே பணம் நீ எப்ப சம்பாதிச்ச நீங்க சம்பாதிக்கிற பணம் எனக்கு தானே சேர்த்து வைக்க முடியாதானே கண்ணா நான் 10 செக்கு வாங்கினா நீ தான் 30 செக்கு கழிக்கிறிய இறக்கிற கணக்கு தான் சுரத்தம் கண்ணா அடுத்து விட்டு கிணத்துல தண்ணி அடைச்சிட்டு சுரக்குன்னு சொல்லக்கூடாது நாமே கஷ்டப்பட்டு கிணத்தை வெட்டணும் தண்ணி இறைக்கணும் சுரக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னா உங்க பணத்தை நான் செலவழிக்க கூடாது இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டியே நீ ஒரு லட்சாதிபதிக்கு மகங்கிறத விட பிறதா எனக்கு பெருமை அந்த பெருமையை நீ எனக்கு தேடி தரணும்னா நீ பயமா சம்பாதிச்சாகும் அண்ணா வாழ்க்கையில ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீ மறுபக்கத்தை பார்க்க மறந்துட்ட ஏன் நடந்த சுகங்கண்ட நீ வெயில பார்க்க தவறிட்ட இந்த உலகத்துல ஒரு நாட்டினுடைய அந்தஸ்து உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் பணம் தான் அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அந்தஸ்து உயர்ந்து நிக்கிறதுக்கு காரணமும் பணம் தான் அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த நாட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத நம்ம வீட்டிலேயே உனக்கு காட்டுற பாரு சீதா சீதா இவளை பாத்தியா கல்யாணம் நடந்த அன்னைக்கு விதி இவளை விதவையாக்கி இவளுக்கு பிறந்த வீடும் இல்ல உகந்த வீடும் இல்ல நம்ம வீட்டுல வேலை செய்யறாளே ஏ தான் கௌரவமா வாழ்ந்து தான் வைத்த கழுவிக்கணுங்கிறதுக்கா இதுக்கு தேவை பணம் லட்சுமி லட்சுமி பாத்தியா தாம் உடமாய்த்தாலும்
தன்னுடைய தம்பி வாழ்க்கை முடமாயிடக்கூடாதுன்னு நாளெல்லாம் கால்கட்டையோட கஷ்டப்பட்டு நமக்கு சமைச்சு போடுறாளே, ஏ நாளைக்கு தன்னுடைய தம்பி தலைநிமிர்ந்து வாழணுங்கிறதுக்கா? அதுக்கு அவளுக்கு தேவை பணம், புரியுத? முருகா முருகா குட்டிங்களா இருக்கிறானே? போதும்பா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா? நான் நினைச்சா உங்க மாதிரி லட்சக்கணக்கில் என்னாலையும் சம்பாதிக்க முடியும். லட்சக்கணக்கிலையா கண்ணா? உன் குணத்துக்கு உன்னால கால் காசு கூட சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்க முடியும் பார்க்கலாமா? பார்க்கலாம். இதையே ஒரு சவாலா எடுத்துக்கோமா? சவாலாக எடுத்துக்கோ கண்ணா. நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேணாம், ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு. 10,000 ரூபாய் தானே, 10 நாள்ல சம்பாதிப்பேன் அண்ணா. புரியாம கேது, இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல வெளிநாட்டுக்கு புறப்பட போறேன், திரும்பி வரத்துக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்குமே நான் உனக்கு டைம் தரேன், முயற்சி பண்ணிப்பாரு. ஆனா ஒண்ணு, நீ என் மகன் சொல்லி யாருகிட்டையும் உதவியும் கடனும் கேட்கக்கூடாது. நிச்சயமா கேட்க மாட்டேன், நான் உங்க மகன். குட் நைட். குட் நைட். பணத்தை சம்பாதிக்க என்ன வழி? லட்சாதிபதியாவது எப்படி? எங்கே தேடுவேன்? என்ன சார், புத்தகங்களை படிச்ச பணக்காரனாயிடலாம்னு பாக்குறீங்களா? முடியாதா? படிச்சா மட்டும் பணக்காரனாயிட முடியாது, நடிச்சா பணக்காரனாயிடலாம். என்னப்பா சொல்ற? புரியலையா? இந்த பேப்பர்ல ஒரு விளம்பரம் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. புதுமுகம் தேவை. நாங்கள் அடுத்து தயாரிக்க போகும் புதிய தமிழ் படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு நல்ல திறமையும் அழகும் உள்ள வாலிபன் தேவை. விவரங்களுக்கு நேரில் வரவும். ரத்னாதேவி பிலிம், சென்னை 17. இந்த ஒரு சான்று மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரே வருஷத்துல இந்த ஓட்டலைய விலைக்கு வாங்கி போடுவேன். 6 மாசத்துல அட்வான்ஸே கொடுத்துருவேன். எப்பா உனக்கு நடிக்க தெரியுமா? என்ன எப்படி கேட்டுட்டு இருக்கியா? எனக்கு எவ்வளவோ தெரியும். சாம்பிள் போன சொல்றேன். ஆண்கள் கழகு, வீரம், மனோகரா. என் பேரு கண்ண. கண்ண மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருச்சி குழந்தை சந்தையை அழைத்து வரவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். தங்கத்தாழ பொட்டிலே, சந்தனமணி கட்டிலே யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை தகிரியால் பிழைத்து தமிழிடவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தனியார் ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நல்ல குரல், புலி குரலோ. தம்பி உன் பேர் என்னப்பா? கண்ணன் சார். ஏ கண்ணன் சாரா? கண்ணன், கண்ணன். வெரி குட். ஒரு வீரன் மாதிரி நடந்துவா. எப்படி நம்ம கதையில ஒரு பொம்பளை வேஷம் வருது இல்ல? என்னப்பா ஒரு பெண் நடந்து வர மாதிரி வா பாப்போம். ஓகே ஓகே பாடுவோகே. தண்டா எப்படி? உங்களுக்கு எப்படிங்க? ஓகே ஓகே. அப்ப எல்லாருக்கும் ஓகே. தம்பி, நாங்க எடுக்க போற படத்துல நீதான் கதாநாயகன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எங்க அந்த கதையை சொல்லுங்க கேப்போம். இவன் நிச்சயம் பெரிய ஸ்டாரா வந்துருவான். கதாநாயகன் சொன்ன உடனே கதையை சொல்லுங்கிறானே. கதையா என்னப்பா தப்பு? சொல்ல வேண்டியது தானே. தம்பி, இவர் தான் நம்ம கதாசிரியர் சிக்கல் சிங்கவாரபாலன். எங்க கதையை சொல்லுங்க கேட்போம். வந்து ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் ஒரு கிராமம். அதுல அந்த கிராமத்துல ஒரு பணக்காரர் இருக்கான். ஆனா அவன் கிராமத்தான், ஏன்னா கிராமத்துல இருக்கான். அவனுக்கு ஒரு குடிமை இருக்கும், போட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்குது. அவன் பட்டணத்துக்கு வந்து ஒரு நாட்டியக்காரிய பாக்குறான். அவ அழகுல மயங்கி அவ வலையில விழுந்துடுறான். எப்படி நல்ல காமெடியா இருக்குது போல் இருக்கு. சார், இது பழைய கண்ணகி கதை தானே சார்? நல்லா காப்பி அடிச்சிருக்கீங்க. கோவலனுக்கு குடிமை வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? போட்டு போட்டிருக்கேன், என்ன சும்மாவா? சார், இந்த கதையை நல்லா இருக்குன்னு சொன்ன டைரக்டர் யார் சார்? இவர் தான் சார், டைரக்டர் சார். என்னப்பா நல்ல புதுமக்கதையா செலக்ட் பண்ணி காஷ்மீர், டார்ஜிலிங் இங்கெல்லாம் போய் படம் எடுத்தா ஆராதனை மாதிரி ஓடும்.
போயும் போய் இந்த பழைய கதையை செலவு பண்றீங்களா சார்? கதை பழசா இருந்தா உனக்கு என்னையா எடுப்பேன். அப்ப ரஷ்யா அவர்தான் ஓடும். ஏன் சார், உங்களை டைரக்டரா போட்டு படம் எடுக்க போற தயாரிப்பாளர் யார் சார்? இவர் தான் கோதண்டம். தண்டம் தண்டம்னு நாங்க அன்பா கூப்பிடுவோம். ஏ சார், தண்டம் சார் அவனும் அன்பா கூப்பிடுறான். எந்த தொழில் செய்யும் விவசாயே கிடையாது. என்ன பத்தியே பேசுறான் இவன்? பையில கொஞ்சம் பணம் இருந்தா பணம் எடுக்க வந்துடுறதா சார்? ஸ்டோரி சென்ஸ் வேணும் சார், ஸ்டோரி சென்ஸ் வேணும். இந்த பாருங்க, இந்த கதையை மட்டும் நீங்க படமா எடுத்தீங்க எண்ணி ஒரு வாரம் கூட ஓடாது. ஆமா, உங்களுக்கு துணிச்சு பணம் கொடுக்கற அந்த பினான்சியர் இவங்கதான் பணம் கொடுக்கறவங்க. திருமதி ரத்னாதேவி. ஓ மேடம் ரத்னாதேவி, உருப்படுறவங்களா பார்த்து உதவி செய்யுங்க. இப்படி உருப்படாதவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, உங்க பணமும் உருப்படாம போயிடும். வட்டிக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் கோட்டை விட்டுறாதீங்க. தண்டம், இவ ரொம்ப திமர் பிடிச்சவனா இருக்கான். முதல்ல இவனை வெளியே அனுப்பிட்டு வேற ஆள் கூப்பிடு. மேடம், அப்பா நல்ல நேரத்துல வெளியில போ. சார் சார், ஐ சே யூ கெட் அவுட் சார். சார் என்ன சார்? சார் சார் சார், ரூம் நம்பர் 303 சாவி கொடுங்க. என்ன பெரிய அட்வான்ஸ்? 100 ரூபாய் கொடுத்துட்டு தினம் பாதாம் அல்வா மசால் தோசை ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு இருந்தா சிஸ்டர், நீங்க யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, பில்ல கிளியர் பண்ணா உள்ள போலாம். வெளியவே வியாபாரம் கட்டுப்படுது. சுட்டெடுப்பா, 10 பைசா கொடுப்பா. 20 பைசா எடு. யாரோ வேறு கடை கேக்குறாங்க. முதல்ல வியாபாரத்துக்கு கொடுக்க போறியா இல்லையா? 30 ரூபாய் அவங்க வாங்கிட்டு இருக்கேன்.
எனக்கு கிடைச்ச ஹீரோ சான்ஸ் கூட நான் போட்டு விட்டுட்டேன். ஹீரோ சான்ஸா? ஆமா, ஒரு சினிமா கதாசிரியர் கண்ணகி கதைய தன் கதையன்னு சொல்லி என் கழுத்து அறுத்தாரு. நான் கன்றாவியா இருக்குன்னு சொன்ன, என கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளாரு. யார் அந்த கதாசிரியர்? என்னமோ பேரு, சிக்கல் சிங்கார தார. அவர்தான் எங்க அண்ணன். தப்புங்க தப்புங்க. உங்களுக்கு உலகமே தெரியல, வாழ்க்கையில முன்னேறணும்னா காப்பா பிடிச்சி கத்துக்கணும். எல்லாமே எனக்கு இப்பதாங்க தெரியுது. நீங்க படிச்சுவீங்க, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஹீரோ சான்ஸ் வாங்கி தரேன். ஆனா நீங்க மட்டும் எப்படி காக்கா பிடிக்கிறேன் பாருங்க. அவன் உங்க பேரு? என் பேரு கண்ணன். அவன் ஊரு இருக்கு, போற வயிறுதான் இருக்கு. வாங்க போலாம். காக்கா பிள்ளைக்கு பணம் தாவி எடுங்க. ரெண்டு பாலா ஹல்வா, ரெண்டு மசால் தோசை, ரெண்டு ஐஸ்கிரீம், உடனே ரூமுக்கு அனுப்புங்க. அனுப்புறேன் சார். என்னால நம்பவே முடியலையே, நாள் ஆக வயசு கூடும் சொல்லுவாங்க. உனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிரஸ் உனக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதே எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம். ஆமா, காலையில இருந்து எவ்வளவு நேரம் உங்களுக்கா காத்துட்டு இருக்காரு? உங்க அண்ணன் வெளியில போயிட்டாரா? இருக்க இருக்காரு. காக்கா பிடிக்க கத்துக்கிட்டீங்களா? காக்கா என்ன குறிவு கோட்டா குரங்கு என்ன வளர பிடிப்பேன். புத்தகங்களை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட், வாங்க உள்ள போலாம். உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் சார். தாத்தா நீயா? உனக்கு எப்படி ஏமே தெரியும்? அதான உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன சார் இது? உங்க அட்ரஸ் தான் ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்களே சார். சார் சிக்கல் சிங்காரபாலன் சொன்ன உடனே, ஓ அவர் எங்களுக்கு மரெல்லாம் தெரியுமே, அவர் இங்க அடிக்கடி வருவாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, ரிக்ஷா ஸ்டாண்ட்ல சொல்றாங்க சார். தந்துக்கு தந்து மோனேல நின்னு உங்களை பத்தி சிந்து பண்றாங்க சார். சாமானிய மக்கள் கிட்ட எனக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகம் தான். அது மட்டும் இல்ல சார், நேற்று ராத்திரி பண்ட தமிழ் பெண்ணுறுத்தி என் எதிரில் வந்தாள். கள்ளகள் கோடு கோடு கற்பனைகள் தவுதான். ஆமா சார், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரியாதா? இசை கேவி மகாதேவன் படம் பாவை விளக்கு, இது அகல் விளக்கு சார். தமிழ் தாய் சார். தமிழ் தாயா? ஆமா சார். தாயே வணக்கம் சார். நானும் இப்படிதான் கூப்பிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சிக்கல் சிங்காரபாலன் என்னுடைய மூத்த மகன், தமிழ் குடியின் தலைமகன், அவன் நாவிலே நான் குடிகொண்டிருக்கிறேன். அவனை யார் அவமானப்படுத்தி விட்டாய்? உடனே சென்று அவனோட மன்னிப்பு கேள் கேள்னு சொன்னாங்க சார். முடிச்சு பார்த்தா காணாது.
கனவா? கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் சொல்லுவார் என்னை யார் சொல்லுவார் என்னை யார் சொல்லுவார் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் தெரியாது நீ எழுதுற படத்துல இவர்தான் கதாநாயகனா நடிக்கணும் பாவமா இருக்கு அது இருக்கு ராதா சொல்றபடி கேளுங்க ஒரு பொம்பளை மனசு வச்சாலே ஊரையே ஆட்டி வைக்க முடியுது ரெண்டு பொம்பளைங்க மனசு வச்சா என்ன ஆட்டி வைக்க முடியாதா ஓகே தேங்க்யூ சார் நான் ஒண்ணு மன்னிச்சா போதாது நாளைக்கு வா டைரக்டர் கூட்டிட்டு போ நாளைக்கு ஒரு வருஷத்துல உங்க பேரை சொல்றதுக்கு பேர குழந்தை பறந்துருவான் கல்யாணம் பண்றது அவ்வளவு பெரிய விஷயமா இது வரைக்கும் நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சினிமாவில தானே அங்க கல்யாணம் பண்றதும் வீடு கட்டுறதும் ரொம்ப சுலபங்க ஆனா வாழ்க்கையில வீடு கட்டி வைக்கிறதும் கல்யாணத்தை பண்ணி பாக்குறதும் அவ்வளவு லேஸ் இல்ல அதுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு அதுதான் இல்ல அது ரெண்டும் ஒண்ணுதான் புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு கட்டுரை எழுதிருக்கேன் அதை படிச்சு பார் கமலா இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன் எங்க என்ன கேட்டா இப்பதானே வச்ச நீங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத எங்க வச்சீங்களோ என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ருக்கு இங்க வந்து போச்சு ருக்கு ருக்கு என்னம்மா வயச பத்தி பேசினா பெண்களுக்கு பிடிக்காதுன்னு அம்மாவுக்கு தெரியாது எதுக்கெடுத்தாலும் செல்லம் கொடுத்துதான் அவன் இப்படி வளர்த்து வச்சிருக்க இருக்கட்டுமே கமலா குழந்த தானே குழந்த அப்பா பையில நீ எடுத்துடு இது உள்ள பேப்பர் இருக்குமா ஒண்ணுமே புரியலப்பா எல்லாத்தையும் வணக்கம் சார் குட் மார்னிங் சிக்கல் வணக்கம் சார் யாரு எங்கயோ பார்த்தா போல இருக்கு அதான் சார் நம்ம புதுமா கண்ண அவனா இவன் சாரி அவரா இவர் சார் பரவாயில்ல சார் அவன் இவன் எவன் வேணாலும் சொல்லுங்க சார் சிக்கல் இவனையே இங்க கூட்டிட்டு வந்த புதுமுகத்தை பழைய மாமாக்கத்தான் இவன் தான் நம்மளால பழையாளன் சொல்லிட்டானையா சார் தப்புதான் சார் என்ன மன்னிச்சிருக்க சார் நாலு பேர் எதிர்க்க என்ன நீ ரொம்ப அவமானப்பட்டு பேசிட்ட இதெல்லாம் நமக்கு ஒரு புதுசா சார் அரசியல்லையும் சினிமாவிலையும் இந்த அவமானம் அவமரியாதை இன்சல்ட் இதெல்லாம் ரொம்ப பார்க்க கூடாது சார் அரசியல்ல பாருங்க ஒரேடி அவமானப்படுத்திக்கிறாங்க அடுத்த நாள் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க கேட்டா கூட்டுன்றாங்க எதுக்கு சொல்ல வரேன் மனசுக்குள்ள 1000 தான் வருத்தம் இருந்தாலும் நேர பார்க்கும் போது அண்ணேன்னு பிடிச்சு கட்டிக்கணும் ஏன்னா 4 போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பான் 4 பத்திரிகையில வரும் எல்லாருக்கும் நல்ல பேரு சிக்கல் இல்ல எதுக்கு சொல்ல வர மறப்போம் மன்னிப்போம் அதுதான் சார் நம்மள மாதிரி மாண்புமிகு மனிதர்களுக்கு அழகு நேற்று நைட் எனக்கு தூக்கமே வரல அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்பா திடீர்னு கதவு திறந்தது திருக்கிட்டு பார்த்தேன் என் எதிரில் அப்படியே கலை தாய் வந்து நின்னா சார் ஐயா வந்தவ கலை தாய் தான் அப்படின்னு நீ எப்படியா கண்டுபிடிச்ச கலை பரப்புனாரா இருந்தா வேட்டி கட்டிருப்பாரு இல்லையே இது புடவையாச்சே கண்ணனின் உள்ளத்துல குடியிருக்கான் அவனுக்கு உங்க படத்துல நடிக்க சான்ஸ் கொடுத்தா எனக்கே உங்க படத்துல சான்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு சொன்னாங்க சார் முழிச்சு பார்த்தேன் கனவு எப்போ கலைத்தா உன் கணவரை வந்து சொன்னாலோ அதே கலைத்தா என் கணவரை வந்து சொன்னாதான் இவனை நான் கதாநாயகனா போடுவேன் சார் நீ புறப்படலாம் நானும் போக வேண்டியதானா நீரையா உன் சப்ஜெக்ட்ல சில புது ஐடியா எல்லாம் தேவைப்படுது புது ஐடியா எல்லாம் தேவைப்படுதா அப்ப நான் போய் நாலு ஹிந்தி படம் பார்த்துட்டு வந்துடுறேன் இங்கிலீஷ் நாவல் புக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கையா அதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் சொல்லணுமா சரி சரி நீ கொஞ்சம் போய் வெளியில இரு நான் இதை வந்துடுறேன் அந்த சப்ஜெக்ட்ல யாருக்கா வந்திருக்கீங்க அந்த டைரக்டர் அவர் தான் எங்க அப்பா உங்க பேரு
என் பேரு ருக்மணி, எல்லாரும் ருக்கு ருக்குன்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடலாம். நான் என்ன சொன்னாலும் எங்க அப்பா கேட்பாரு. அப்படியா? உங்களுக்கு பாடி ஆட தெரியுமா? ஆடுங்க பாப்போம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படி ஆறுது. நான் கண்ண மூடி ஆறேன் பாருங்க. ரைட்டா? நீ என்ன சொன்னாலும் உங்க அப்பா கேப்பாரா? கேப்பாரு. ரைட்டா? ரைட்டா? ரைட். ரொம்ப வலிக்குதா? இல்ல. அவன் என்ன ஆச்சு? வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவரு. அது உனக்கு தெரியுது, ஆனா உங்க அப்பாவுக்கு தெரியலையே. ஆமா ஆமா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் எடுக்கிற படத்துல கதாநாயகன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டேன், அவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? நீங்க வாங்க, நான் சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன். வாங்க. நீ எடுத்து இவனுக்கு வச்சா லெட்டர். ஏங்க, இந்த பையன் நல்லா தானே இருக்கான்? நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கதாநாயகன் தேடிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம பொண்ணுக்கு நாயகனை தேடுங்க, கதைக்கு நாயகன் தானா வரும். சாதாரணமா சொல்லிட்டு போறாளே. படுக்கையில உருள்றேன் வெந்நீர் ஆடை. பெண்மணி, அய்யோயோ பயப்படாதீங்க. பாரத மாதா? யாரு? நம்ப பாரத மாதா. எழுந்து கும்பிட்டேன். அந்த கண்ணனை வச்சே படம் எடு, அவனுக்கு பாரத் பட்டம் கிடைக்க போகுது. அதை வச்சு உனக்கு பல பட்டங்கள் கிடைக்கும் சொன்னாங்க. நம்ம பாரத மாதா சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். சார், இப்ப பார்க்கலாம். சார், என்ன சார் இது? நீங்களா? சொன்னதையே பாமாவும் சொல்லுது. ஆமா சார், பாரத மாதா சொல்லுவாங்க. அப்பா, இந்த படத்துக்கு இவர்தான் கதாநாயகன். நான் சொல்லிட்டேன், நீங்க மட்டும் மாத்தன்னு சொன்னீங்க. சரி சரி, உன் வார்த்தைக்கு அப்பயிலே கிடையாது. இந்த தம்பியவே கதாநாயகனா போட்டலாம். தேங்க்யூ சார். ஆனா இந்த ரத்னாதேவிய நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா படம் எடுத்த பணம் குடுக்கறவங்களாச்சே. அதனால சார், நீங்க ரத்னாதேவி கிட்ட போய், நீங்களே போய், நான் அவங்க நேர்ல பார்த்தா உளருவேன். அப்ப நம்மளே போய், நீங்க ரெண்டு பேரும் வேண்டாம், நானே போய் போய் அவளை பார்த்து போனான்னு வந்தப்பா. நீலாவை கூட்டிட்டு வர்றதுதான் குமார் ஏர்போர்ட் போயிருக்கான். இப்ப வந்துடுவான். வரட்டும். ஆமா, நீ ஏதோ பெரிய மாளிகை ஒண்ணு கட்டிட்டு இருக்கியாமே, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு ரத்தின மாளிகைன்னு பேர் வச்சு. கூடிய சீக்கிரமே லீலாவுக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வியாபார பொறுப்புகளை எல்லாம் அவங்க கிட்ட ஒப்படை, தனியா அங்க போய் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் பெரியப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம், உனக்கும் கல்யாணமா இருந்தா இந்நேரம் குழந்தை குட்டிகள் பிறந்து. பெரியப்பா, கல்யாணம், கணவன், மனைவி, குழந்தை, குட்டி, இதை பத்தி எல்லாம் எங்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்ன கூப்பிடாதீங்க, நீங்களே சமாளிச்சுக்கணும். நீங்க பயப்படாதீங்க.
குரல் மட்டும்தான் கேக்குது, யார் யார் அடிக்கிறானே புரியல. இந்த கவர் வேற கவர் பண்ணது, போய் ஹெல்ப் பண்றது தானே? அதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டேனே. நான் போய் பாக்குறேன். இரு இரு, நான் பாக்குறேன். ஐயோ, தீ பாக்க போடுறா. ஐயோ குமார், குமார், ஐயோ இந்த நகைப்பெட்டி. தேங்க்யூ வெரி மச். உள்ள நகை இருக்கான்னு பாருங்க. இருக்கு. நான் வரேங்க. இத பாருங்க, கார் வரைக்கும் வாங்க, ஏதாவது பணம் தர. உதவி செய்யறதுக்கு நான் பணம் வாங்குறது இல்லைங்க, உழைச்சுதான் சம்பாதிக்கணுங்கிற கொள்கையை உடையவன் தான். வெரி குட். இல்ல, ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்காங்க, அதனால்தான் அந்த நாடெல்லாம் உயர்ந்து நிற்குது. நான் உங்களை பாராட்டேன். தேங்க்யூ மேடம். இருந்தாலும் நல்ல கொள்கை உடையவங்களுக்கு தான் நாட்டு சோதனையே நடக்குது. வாட் யூ மீ? ஆமாங்க, ஒரு சினிமா கதாசிரியர், ஒரு டைரக்டர், ஒரு தயாரிப்பாளர் எல்லாரும் என்னை ஹீரோவாக்க சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு பினான்சியர் அம்மா மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த அம்மா? யாரோ ரத்னா தேவியா. ரத்னா தேவியா? ஆமா. அவங்க ஏன் சினிமா தான்? உங்க சினிமாவா? எஸ். ஓ, நான் தண்ணி நானே. கடவுள் தான் சிறுரூபத்தை வந்து நம்ம சந்திக்க வச்சிருக்காரு. இருக்கும் இருக்கும். உங்களுக்கு எங்க வீடு தெரியுமா? தெரியும் தெரியும். நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, சின்னம்மா கிட்ட சொல்லி உங்களை ஹீரோ வாக்கிறேன். தேங்க்யூ மேடம். லீலா, உனக்கு எப்படி தாரை தெரியும்? நேற்று சொல்லல, நான் உங்களுக்காக வாங்கினே. ஒருத்தன் தேடிட்டு போயிட்டானே, இதுதான் அந்த திருடனா? நானும் அந்த திருடங்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டு நகை கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னேனே, அவர்தான். என்னங்கது, அது மட்டும் உங்க நகையும் தெரிஞ்சிருந்தா அந்த திருடனுக்கு இன்னும் ரெண்டு குட்டு கொடுத்துருப்பேன். எப்படி சண்டை போட்டா தெரியுமா? இவரை வச்சு படம் எடுத்தா ஃபைட்டிங்காகவே படுவோம். எதுக்கும் நாளைக்கு வந்து என்னங்கது விருது போயிட்டாங்க பாருங்க. நான் இவ்வளவு வயசு வச்சேன், அவங்க மனசு கொஞ்சம் கூட கரையிலையே. இனிமே நீங்க தாங்க அவங்க மனசை மாத்தணும். அவங்க நாளைக்கு வர சொன்னாலே ஓகே. ஏப்பா, ரத்னா தேவி ஒன்ன வர சொன்னா என்னையாப்பா கூப்பிட்டு வந்த? என்ன இருந்தாலும் நீங்க ஒரு தயாரிப்பாளர் இல்லையா, பெரிய மனுஷன் இல்லையா? ஆமா. பின்ன? ஆனா அந்த ரத்னா தேவிய நேர்ல பார்த்தா நான் வளருவேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்கயா? வணக்கங்க. வணக்கம். நம்ம படத்துல இவரையே ஹீரோவா போடுறதுக்கு நீங்களா சம்மதிச்சுக்கதாக இவர் சொல்றாரு? ஆமாங்க. எப்படி சம்மதிச்சீங்க? அது தாங்க தெய்வ செயல். நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல லட்சுமி வந்து. எந்த லட்சுமி? நம்ம லட்சுமிங்க, மகாலட்சுமிங்க. அவங்க வந்து இந்த கண்ணனையே கதாநாயகனா போட்டு படம் எடுங்க, நான் பணமா கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அசந்துட்டேங்க. அப்படியா? சரி சரி, இவரே கதாநாயகனா போட்டு படத்த ஆரம்பிங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நான் கேட்கிறேன்னு நீங்க கோவிச்சுக்காதீங்க. நீங்க எப்ப எந்த முடிவு எடுத்தாலும் மாத்திக்க மாட்டீங்களே, இந்த விஷயத்துல எப்படிங்க? அதுவா? அது வந்து என் கனவுல கூட ஔவையார் வந்து. ஆமாங்க, நம்ம ஔவையார். ஆமா, நம்ம ஔவையார் தான். கண்ணனை கதாநாயகனா போட்டா இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கும் சொல்லிட்டு போனாங்க. சொல்லிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. அவ்வை வாக்கு அருள் வாக்குங்க. அதனால்தான் நான் என் முடிவை மாற்றேன். ஓஹோ, சரி சரி, சீக்கிரமா நல்ல நாள் பார்த்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு. தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றிங்க. நன்றி எனக்கு சொல்லாதப்பா. பாரதமாதா, லட்சுமி, அவ்வையார், இவங்க எல்லாருக்கும் சொல்லு. அவங்களுக்கு மட்டுமா? இன்னும் யார் யாருக்கோ நான் நன்றி சொல்லுவேன். வணக்கம். ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு வந்தா ஆக போறோம்னு தெரிஞ்சதுமே என்ன விட்டு போயிட்டானே. ஆனதுக்கு பிறகு என்னென்ன செய்வானோ. நன்றி சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன்?
நான் உங்களை பத்தி எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிருக்கேன் தெரியுமா? தெரியாத, இந்த படம் முடிஞ்சதும் நீங்க பெரிய ஹீரோ ஆயிடுவீங்க. எல்லா பேப்பரையும் உங்க போட்டு தான் வரும், எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் மனைவி ஆகணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு சினிமா ஹீரோவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சபதம் போட்டிருக்கேன். என்ன ராதா, அது மங்கம்மா சபதம் பாஞ்சாலி சபதம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது டைப் சபதமா இருக்கு? நீங்க மட்டும் மாட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு பெரிய அவமானமா போயிடும். அப்புறம் இந்த இஸ்திரி பெட்டி இதுல இருந்து எடுத்துட்டு அதை பிளக்ல கை வச்சு நான் தற்கொலை பண்ணிப்பேன். வேண்டாம் வேண்டாம், தப்பு தப்பு. இந்த மாதிரி நாட்டுல கரண்ட் கட்டு, எலக்ட்ரிசிட்டி மீனா வேஸ்ட் ஆயிடும். பரவாயில்ல, நான் செத்துக்கா எங்க அண்ணா அழுதுகிட்டே இருப்பாரு, கதை எழுதவே மாட்டாரு. எழுதலன்னா படம் எடுக்கவே முடியாது, படம் எடுக்கலன்னா நீங்க நடிக்கவே முடியாது. உதவி இல்லனா நான் ஹீரோவா ஆயிருக்கவே முடியாது. அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிட்டு போறாம் வந்தேன். அப்படின்னா நீங்க வேற நான் வேறையா? மறந்தே போயிட்டேன், நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. படம் முடிஞ்ச உடனே நீங்க வந்து என்ன சொல்லிருக்கு? கல்யாணம் பண்ணிக்கணும். இது பாருங்க, எனக்கு பாண்டி ஆட தெரியும், ஸ்கிப்பிங் ஆட தெரியும். நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னீங்கன்னா இது கழுத்துல மாட்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆடவும் தெரியும். ஆமா அஜிஜோ, என்ன இருக்கு? நான் செத்து போயிட்டோம், எங்க அப்பா ருப்பு ருப்பு பைத்தியம் ஆயிடுவாரு. அப்புறம் படமோ நின்னுடும், நீங்களும் நடிக்க முடியாது. நான் மாட்டேன்னு சொன்னாதானே, நான் தான் உனக்கு கல்யாணம் செய்துக்க போறேனே. சத்தியமா? சத்தியமா. வாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு நடக்காது, நம்ம உறவு தொடரணும். படம் முடிஞ்ச உடனே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, முடியாதுன்னு சொன்னீங்க, நான் இப்படியே கடலுக்குள்ள போயிடுவேன். இப்படியே? ஆமா, கடல்ல எறா சுறா திமிங்கலம் எல்லாமே இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுடும். நான் என்ன பத்தி கவலைப்படல, நான் சத்து போயிட்டா எங்க அப்பாவும் என்ன தேடி வருவாரு, படமும் நின்னு போயிடும், நீங்களும் நடிக்க முடியாது. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. நீங்க மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னா உங்க சின்னம்மா என்ன ஹீரோவா தயார் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமா ஆமா, எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. தேங்க்யூ. நமஸ்கார். கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி எனக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது என்னால தாங்க முடியாது. அதனால என்ன நடக்கும்னு என்னால சொல்லவே முடியாது. என்ன கதை என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? நீங்க உங்க சின்னம்மா கிட்ட சொன்னீங்கன்னாக்க கிடைச்ச ஹீரோ சான்ஸ் போயிடும். உங்க உதவினாதான் எனக்கு ஹீரோ சான்ஸே கிடைச்சிருக்கு. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண நான் விடுவேனா? நிச்சயமா நிச்சயமா. படம் எடுக்கிற இடம் பா, கும்பிட்டுக்க. வா வா, நம்ம டைரக்டர் கும்பிடு. வணக்கங்க. அம்மாவை கும்பிடு, அம்மாவை கும்பிடு. வணக்கங்க. அக்காவுடைய ஒரே தம்பி நான். வணக்கங்க. கேமரா முத்துவ கும்பிடு. வணக்கங்க. இல்ல கும்பிடு. வணக்கங்க. கடவுளே, இந்த படம் பெரிய வெற்றியை பெறணும். நான் நினைச்சபடி எனக்கு நிறைய பணமும் பெரிய புகழும் கிடைக்கணும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த
இந்த பட சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல
இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு வயசான என்னங்க, உலக அனுபவமும் அறிவும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுதானே இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவை. அப்படி என்னங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு? 40. உண்மையாவா? என்னால நம்பவே முடியலீங்க. இவ்வளவு நாளா நீங்க பிரம்மச்சரணியாவே இருந்ததுனால ஒரு 20-25 வயசா மதிக்க தோணுது. நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி சின்ன பசங்க எவ்வளவு பேர் உங்க வீட்டு வாசல சூழ் அனுப்பாங்க. மாங்கல்யம் தந்தோ நானே நம ஜீவனேதுனாம். மேடம் நான் எங்க இருக்கேங்க? என்னங்க திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமே, ஏதோ உங்க பேர்ல இருக்கிற அன்புனாலையும் மரியாதை. வயசுல சின்னவரா இருந்தாலும் மரியாதையா வாங்க போங்கன்னு தானே சொல்றோம். பாத்தியாரும் நானும் ஒண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஒத்தையடி பாதையில பயந்து பயந்து நடந்துகிட்டு இருந்த எனக்கு மெயின் ரோட்டுக்கு வழிகாட்டினவரே நீங்க தான். அதனால உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அப்ப தெரியுங்க உங்க இஷ்டம். நான் வரட்டுங்களா? இவ்வளவு சீக்கிரமாவா? நாளைக்கு வரேங்க. வேண்டாம், நீங்க வர வேண்டாம். நாளைக்கு நானே உங்களை பார்க்க வரேன். உங்களுக்கு எதுக்கு வீட்டுமா? நானே வரேன். இல்ல, நாளை காலையில 10 மணிக்கு நீங்க தங்கியிருக்கிற ஹோட்டல்லையே எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்க, நான் வரேன். வரும் என்று தெரிந்திருந்தார். இந்த மாளிகையை சுற்றி நீரோடை கட்டி மதில் சுவரிலே ஓர் இதனிடையே எழுப்பியிருப்பேன். ஆடி வரும் செந்தல் ஓடையிலே பட அங்கிருந்து நீர்த்துளி புறப்பட்டு இசைக்கருவி மேல் விட மெல்லிய கீதம் ஒன்று மெதுவாக உள்ளே வர இந்த ரத்தன மாளிகையை ராக மாளிகையாக மாற்றியிருப்பேன். இந்த பள்ளியறையை வெள்ளியால் மெழுகி தங்கத்தால் கட்டில் கட்டி மயிலிறகால் படுத்து விரித்து குயிலிறகால் தலையினை போட்டிருப்பேன். 4 சுவர்களிலும் மாணிக்கத்தை வைத்து வைரத்தால் சிலை செய்து அங்கங்கே நிறுத்தி இந்த ரத்தின மாளிகையை நவரத்தின மாளிகையாக மாற்றியிருப்பேன். நீங்க என்னமோ சொல்றீங்களே. புரியலையா? புரிந்தும் புரியாதது மாதிரி நடிக்கிறீர்கள். நடிக்க வந்திருக்கும் நடிகர் தான் நீங்க. ஆனால் என்னிடம் நடிக்காதீர்கள், உங்கள் ரசிகையிடம் நடிக்காதீர்கள். புதிய அனுபவம், புதிய சுகம், புதிய உலகம் நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். நீ சிரிக்கிறத பார்த்தா வரி குதிரை கடைக்கிற மாதிரி இருக்கு. மொத்தத்துல நீ ஏன் ஒரு ஜூ? எனக்கு சீக்கிரம் சாப்பிடு. இதுக்கப்புறம் நான் போட்டில் வேற போகணும்.
நல்ல பெயர் பொருத்தம். இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருக்கோம். எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டிங் போனா கம்பெனி தலைவனையே ருக்குவையும் கூட்டிட்டு போய் அங்க ராதா கண்ணன் நல்ல பேர் சொல்லு. இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம ரகசியமாவே வச்சுக்கணும். எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டிங் போனா ராதாவின் கம்பெனி செலவனையே கூட்டிக்கிட்டு போய் அங்க ராமா கண்ணன் நல்ல பேர் பொருத்தம். இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சுக்கணும். எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டிங்க்கு போனா பாமாவையும் கூட்டிட்டு போயிருவேன். என் ஆசை இவங்களுக்கு புரியாதே. கண்ணா, என் மனசு திறந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல, என்னால பேசவே முடியல. உங்களோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகலாம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியல. அந்த மாதிரி இடத்துல அவுட்டோர் ஷூட்டிங் வச்சுக்கிட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும். கதைக்கு சரியா வருமோ என்னமோ. ஆமா, நீங்க முடிஞ்ச என்ன புரிய உட்காந்துருக்க வந்து இந்த கதைக்கு வந்து அவுட்டோர் ஷூட்டிங் வந்து வந்து ஊட்டி கொடைக்கானல் வந்து வந்து ஊட்டி ஊட்டி உங்க அபிப்பிராயம் என்னவோ கொடைக்கானலே வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் நானும் நினைச்சேன், நானும் அதையே தான் நினைச்சேன். நம்மளுக்குள்ள என்ன ஒத்துமை பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அது நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அட சும்மா இருப்பா. ஏன் சார், எப்ப போலாம்? நாளைக்கு போக வேண்டியதான். யாருக்கும் தெரியாம நாம பில்லர் ஆக்டர் சந்திக்கிறோம். இதெல்லாம் சாயந்திரம் வச்சுக்கலாம். கண்ணன், அப்பா தான் கூட்டிக்கிட்டு வந்தாரு. உங்களுக்காக தான். நம்ம காதல் கல்யாணத்துல முடியணுங்கிறதுக்காக தான். சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா குதிரையில சுத்துவோம். உங்களுக்காகவே நான் லேக்கில காத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா. ஹலோ கண்ணன், ஈவினிங் இல்ல எனக்கு குளிர் விட்டு போச்சு, நான் வரட்டுமா? ஐயா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்காக அப்பா நினைச்சு வந்திருக்காரு. என்ன, எதுக்கு அழைச்சு வந்திருக்காரு? வந்து நமக்குள்ள இருக்கிற என்ன? அதான் காதல் அதிகம் ஆகணும் தான் கூட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிக்குமே கொடைக்கானல் இருக்கிற பூ எல்லாம் தலையில வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். எப்படி ஃப்ளவர் ஷோ மாதிரி இருக்கு. கண்ணா, நாங்களும் யாருக்கும் தெரியாம வா.
நீரை கொஞ்சம் சிவந்துதான் போதும். ரோஜா பூ. இந்த பூக்கள்லாம்
சர்வசாதாரணம். கொடைக்கானலுக்கே உரித்தான மலர் குறிஞ்சி மலர் தான். அந்த பூ 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் பூக்கும். அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட மலரை உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரண பூக்களை ஓடி போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களே. என்னதே சொல்றீங்க, குறிஞ்சி மலர் என் பக்கத்துல இருக்கா? எங்க இருக்கு? புரியலையா? புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா கண்ணா? உங்க இதயத்துக்கு தெரியும் அது எங்க இருக்குன்னு. கண்ணா உங்களுக்கு பிடிக்குமேனு ஒரு அருமையான மியூசிக் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், போடுறேன் கேப்போம். காலையிலேருந்து நடிச்சு நடிச்சு களப்பா தூங்குறாரு, தூங்கட்டும். ஒரு வாரம் ஆயி போச்சு, நாள் போனதே தெரியல. எனக்கு ஒரு வருஷம் எனக்கு ஆத்திரமும் ஆவேசம் தான் வந்துச்சு.
முயல் இறகால் அதாவது என்னமோ சொன்னாலே சொன்னாரே அதாவது நம்ம கவிஞர் சொன்னார் குயில் இறகால் தலையனை போட்டு நான்கு சுவர்களிலும் வேண்டாம் நாலு சுவர் வேண்டாமா உங்களை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆமா உன்னை தவிர எனக்கு வேற யாருமே வேண்டாம் வேற யாரோ வந்துட்டாங்களே அவங்க யாரோ இருந்தாலும் சரி அவங்க பெல்ல உடைச்சிட்டு அதாவது பல்ல உடைச்சிட்டு உடனே வந்துடுறேன் பயப்படாதீங்க இது அந்த வீரனை கொல்ல போற துப்பாக்கி வீரனா எந்த வீர உங்களை மர்டர் பண்ண போறதா லெட்டர் எழுதியிருக்கானே ஒரு கோழ அவன் இந்த துப்பாக்கி இருக்கிற போது எனக்கு என்ன கவலை ஐ மீன் லீலா நீ இருக்கிற போது எனக்கு என்ன கவலை இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் உங்களை காப்பாத்துறேன் யூ டோன்ட் வரி ஸ்ரீராமஜெயம் வை 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 ஷுட் ஐ வரி உன்னை பார்த்ததும் நான் அப்படியே மயங்கிடுறேன் இந்த இனிமையோட இசையை கேட்டதும் என்னையே நான் மறந்துடுறேன் யாரோ வந்திருக்காங்க போட்டுருக்கு நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நான் போய் பார்த்து வந்துடுறேன் இல்ல நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் இல்ல நான் பாக்குறேன் இல்ல நான் போய் பார்த்துடுறேன் Oh my god! Mr. Kandar! Mr. Kandar! சின்னம்மா! சின்னம்மாவா! இதுக்கு அவங்களும் வந்துட்டாங்களா? நீங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன் இப்ப என்ன செய்யறது என்ன செய்யறது எங்கயா ஒளிஞ்சுக்க வேண்டியதான் எங்க எங்க ஏற்கனவே ரூம் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு கட்டணி தாண்டி ஒளிஞ்சுக்கியா சினிமா பாத்துட்டா பயப்படாத நான் அவங்க அப்படி கூட்டிட்டு போறேன் நீ இப்படி ஓடி போயிரு ஓகே ஓ காட் ஹெல்ப் மீ கண்ணா உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லையே நீங்க இருக்கிற போது வேற ஆபத்து வர முடியுமா ஐ மீன் உங்களையும் மீறி எனக்கு ஒரு ஆபத்தை வர விடுவீங்களான்னு சொல்ல வந்தேன் யூ ஆர் கரெக்ட் கண்ணா உண்மையிலேயே நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆபத்து ஏற்பட நான் விடவே மாட்டேன் உங்க பாதுகாப்புக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இனிமே இவங்கெல்லாம் உங்க கூடவே இருப்பாங்க ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு ஆள் ஐயோ ஒவ்வொரு ரூம்லயுமா ஆமா நீ பூஜா ரூம் பூஜா ரூம் நீ பெட்ரூம் பெட்ரூம் நீ பாத்ரூம் பாத்ரூம் நீ டைனிங் ஹால் நீ பேக் யார்ட் நீ வாசலை கண்ணா இந்த ஆட்கள் தவிர வேற ஏதாவது ஆயுதங்கள் தேவையா நான் அப்படி கூட்டிட்டு போறேன் இப்படி போயிடுன்னு சொன்னாரு எந்த பக்கமும் போகாம அங்கேயே நிற்கிறாரு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் தேவி தேவின் தத்துறீங்க நீங்க திபு திபு ஓடி வந்தீங்க அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க சரி இவங்களை தூக்கி சோபால போடுங்க இதெல்லாம் வந்துட்டேன்
ஒண்ணும் இல்ல, இந்த துப்பாக்கியை பார்த்து அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க. இதுதான் சமயம், நீ நழுவு நழுவு. நீ அப்படி போயிடு. டாக்டருக்கு போன் பண்ணனே, அவர் இங்க வரல. வரல சார். ஆல் ரைட், மறுபடியும் டாக்டருக்கு போன் பண்ண. கண்ணா, சரி சரி, பாத்துறோம். இல்ல கண்ணா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஒண்ணு இல்ல. ஏன் தேவி? இல்ல, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால ஒரு துப்பாக்கிய பாத்து. துப்பாக்கி? ஆமா, அத பார்த்த உடனே தான் நான் மயங்கி விழுந்துட்டேன். நீங்க ஒண்ணு துப்பாக்கியாவது ஒண்ணாவது, என் பேர்ல உள்ள அன்புனால உங்களுக்கு பிரமேல துப்பாக்கி மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆமா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்க தைரியமா தைரியமா இருக்க. தைரியமா இருக்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நாலு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா. பனிமலரு குளிர் நிலவு உன் பார்வை என்ன சுகமோ, முதலிரவில் புது உறவில் இந்த மஞ்சம் என்ன தருமோ, முதலிரவில் புது உறவில் இந்த மஞ்சம் என்ன தருமோ. பனிமலரு நிலவு உன் பார்வை என்ன சுகமோ. கதை சொல்லத்தான் வந்ததோ, கலையாத உடையும் கை கொண்ட வளையும் பிழை என்ன நோய் வந்தது. பனிமலரு குளிர் நிலவு உன் பார்வை என்ன சுகமோ. தேனில் விழுந்த இளமை துடிக்கிறது, விடியாத இரவில் விலகாத நிலையில் முடியாத பாடம் தொடர்கிறது. உருகுது உருகுது தேகம், பெருகுது பெருகுது வேகம், வேகம் வேகம். பனிமலரு குளிர் நிலவு உன் பார்வை என்ன சுகமோ. அழகின்
சிலை அல்லவோ கோடி இன்பம் இன்பம் திருப்பாவை நீ அல்லவோ முகமும் சுமந்த துணையே நீவர்கள் வளமான தமிழில் விளையாடும் மகனை தாலாட்டு பாட நீ தருகள் நம்ம படத்துக்கு வாழ்ந்தே திருவன் பேர் வச்சுட்டோம் ஆடா ஆடா நல்ல ஐடியா அம்மாவுக்கு எப்படி குமாரா இருக்கு அம்மா நல்லா இருக்கு இப்ப நல்லா இருக்கு பணம் கொடுக்கறவங்களே நல்லா இருக்குன்னு அதே பேரை வச்சிடலாம் அப்ப தண்டை நீங்க ஒண்ணு செய்யுங்க நாளைக்கே ஒரு முழு பக்கத்துல விளம்பரம் கொடுத்துருங்க அதுல பாதி பக்கத்துல என் பேரு பெருசா வரணும் சரி வேண்டாம் நாளைக்கு வேண்டாம் நாளைக்கு மறுநாள் தீபாவளி தீபாவளி மலர்ல பிரம்மாண்டமா விளம்பரம் வரப்பு தண்டம்னு மிஸ்டர் கண்ணன் இவர்தான் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் பிச்சுக்கல நம்ம படத்துல பிச்சாண்டியா இவங்கதான் கல்பனா நம்ம படத்துல மங்கம்மாவா நடிக்கிறாங்க வணக்கங்க டிக்கல் இவங்களுக்கு வசந்த படிச்சு காட்டு நான் ஷாட்ட சொல்லிட்டு வரேன் அப்பா எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நாம போய் வசனத்தை எழுதிட்டு வந்தோம் என்னப்பா ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது இன்னுமா எழுதல இப்படியேதான் என் பணம் பாழா போகுது பட்டி குட்டி போடுது பெரிய கதாசிரியர்கள் அப்படிதான் ஷூட்டிங் நேரத்துல தான் டயலாக் எழுதுவாங்க நான் போய் வசனத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன தேவி இந்த தீபாவளிய நீங்க என்னோட எங்க வீட்டுல தான் போய் வணக்கம் சொன்ன அலட்சியம் பண்ணா இருந்தாலும் ஒரு புதுமுகத்துக்கு இவ்வளவு திமிர கூடாது இன்னைக்கு காலையில நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் சொல்றது ரொம்ப கரெக்ட் இந்த மாதிரி பசங்களை சினிமா உலகத்தை விட்டே ஓட்டணும் ஆமா அண்ணே இந்த நல்ல காரியத்தை நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும் அண்ணே கண்ணன் என்ன பாமா நாளைக்கு தீபாவளி உங்க வீட்டுக்கு நான் வரணும் அதுவும் காலையில வரணும் நிச்சயமா வரேன் ஆமாயா ஷூட்டிங்னாவே ஃபைட்டிங் தான் ஃபைட்டிங் போது குய்யாடி அவனை ரெண்டு அடி ஆட்டிச்சு அவன் கைய காலை ஒட்டிச்சு அடிச்சு ஒடிச்சு உதச்சு புடுங்க நம்ம யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க ஏதோ விபத்து நடந்து போச்சுன்னு நினைப்பாங்க வாங்கின உதையில அவனும் ஊற விட்டே ஓடி போடுவான் அப்புறம் எங்க எல்லா படங்கள்லயும் அண்ணன் தான் ஹீரோ நான் எங்க அக்கா கேட்பாங்களே ட்ரை பண்றேன் ஹீரோ சான்ஸ் ட்ரை பண்றேன் அண்ணா நான் ஒரு வீரங்கிறத இவன் மூலமாவே நிரூபிச்சு காட்டுறேன் பிரேமா பிரேமா ஆடி அம்மாவை தண்ணிக்கு ஆத்தூர்ல ஆற கூப்பிட்டாங்கன்னு போறேன் உன்னை பார்க்காம ஆடி போயிருக்க ரெண்டு நாளா அப்படி என்னதான் நீ ஆட்டம் போடுறியோ மங்கம்மா பிச்சாண்டி நீங்க எப்ப பட்ட வந்தீங்க ஒரு வாரமா ஒன்னந்தான் தேர்ற மச்சா இப்பதான் மாட்ட அடே சக்க இந்த மரப்பாச்சி பார்த்து மயங்கிட்டா என் தங்கச்சியா மறந்துட்டியா மச்சா ஒண்ணா இவ மச்சா போயும் போயும் கடைசியில கழனி பால்ல கைய விட்டுட்டிய மச்சானுக்கு கோவம் மங்கம்மாவை கண்ணாலம் கட்டிக்கல இந்த பையனா கல்யாணம் கட்டுவேன் தங்கச்சி இந்த பையனை தோல்ல தூக்கி அந்த உனக்கு தாலி கட்ட வைக்கல உணர முடியுமாடா என்ன இருக்கு தீபாவளிக்கு காலையில நீங்க வீட்டுக்கு வரணும் நான் சாயந்தரம் வரேன் காலையில நான் தப்பா சொல்றேன் நீங்க பாக்கணும் எல்லாருமா சேர்ந்து என்ன போட்டு கொளுத்துங்க என்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம்
சின்ன வயசுல குடிச்சது அப்புறம் இன்னைக்குதான் குடிக்கிறியா? நான் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சத சொன்னேன் சார். நான் செஞ்ச பாக்கியம் உங்க கையால எண்ணெய் தேய்க்கிறேன் சார். அப்படி சொல்லாத, நான் செய்த பாக்கியம் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். ஆகா ஆகா ரபா, நீ ஒரு பாத்ரூம் கழிச்சிட்டு போ. இன்னதோ அப்படிதான் வயிறு முட்ட முட்ட வெட்டு வெட்டேன் சார். நீங்க ஏற்கனவே நான் ஏற்கனவே கண்ணனுக்கு பாத்ரூம் காட்டு. தம்பி நில்லு, இதை எடுத்துக்க. எனக்கு எதுக்கு சார் புடவை? இது லுங்கி. தீபாவளிக்கு லுங்கியா? மகரத்துக்கு தான் லுங்கி. இது குளிக்கிறதுக்கு எடுத்துக்க. மாப்பிள்ள தம்பிக்கு ரெண்டு பத்தாம் பூட்டி எடுத்து வை, அவருக்கு கொளுத்தட்டு. என் தலைய விட்டுருக்கு சார். நான் ஏற்கனவே ரெண்டு தடவை சரி தம்பி போய் குளிச்சுட்டு வா. மாமா கண்ணனுக்கு பாத்ரூம் காட்டு. சரிப்பா. அப்பா, இந்த டிரஸ் இவருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆஹா ஆஹா, சீக்கிரம் சாப்பிட சொல்லுங்க. உட்காருங்க தம்பி. இது லட்டு தங்கத்துக்கு பிடிக்கும், இது ஜிலேபி பாமாவுக்கு பிடிக்கும், இது மைசூர் பாக்கு எனக்கு பிடிக்கும், இது அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும். உனக்கு? எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனா என் பயத்துலதான் இதெல்லாம் பிடிக்காது. அதாவது மாவாங்குது, ஆனா வயிறு போகுது. நல்ல ஜோக். மைசூர் பாக்கு, இந்தாங்க ஜிலேபி, இந்தாங்க லட்டு, அல்வா வேற இருக்கு. அப்பா அம்மா, என்ன கண்ணு? உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன்? ஒரு இடமா ரெண்டு இடமா, மொத்தம் நாலு இடம். நாலு இடமா? அதாவது கையு காலு முதுகு தலை மொத்தம் நாலு இடம் இல்லையா? குளிச்சா சரியா போயிடும். ஆமா ஆமா, கொதிக்குது, வெந்நீர் கொட்டினா சரியா போயிடும். கண்ணு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. குமார் கண்ணன் பாத்ரூம் கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போறேன். போ. கண்ணனுக்கு கண்களில் நல்ல எண்ணெய், கண் தெரியவில்லை. கையை பிடித்துக் கொள்ளுங்கள். மெதுவா வாருங்கள். கண்ணன் இந்தாங்க பாது சார், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பார்க்கவா லட்டு விட்டு ஒரு வீடா ரெண்டு வீடா, நாலு வீட்டுல போய் பித்துனா ஜொர வேற அடிக்குது. ஏன் அடிக்காது? நாலு வீட்டுல என்னது இத்தனை ஜல்லியே வரும்? இப்படி ஒரு தீபாவளி தேவையா? ராதாவா வா வா. உடம்பு சரியில்லை, ஷூட்டிங் கேன்சல் ஆயிட்டமே. ஆமா, வயித்து வலி, தலைவலி, புதுவலி, உடம்பு ஜுரம் எல்லாம். டாக்டர் இவர் டெஸ்ட் பண்ணுங்க. என்ன சாப்பிட்டீங்க? என்னென்னவோ சாப்பிட்டேன். நாக்கனேட்டுங்க, டோன்ட் வரி, கேப்சூல் தரேன், நானே சரியா போடும். கேப்சூல் மட்டும் போறாது, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுங்க, அப்பதான் சீக்கிரம் குணமாகும். நோயே கொஞ்சம் கைநேட்டுங்க. இந்த டேப்லெட்டை கொடுங்க. மாத்திரை மட்டும் போடாத டாக்டர், ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. இன்ஜெக்ஷனா? வேண்டாம் சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் வேண்டாம். சும்மா
கடைசியா மனுஷனை தூக்கிக்கிட்டு போறதுக்கே நாலு பேர் தான் கைய கால ஒடிக்க ஆறு பேர் அனுப்பிச்சிருக்கிறேன். போனாது அண்ணா, இனிமணி படத்துல கதாநாயகனாக நடிக்கவே முடியாது, என் காதலியை நீ காதலிக்கவும் முடியாது. யுவர் சாப்டர் இஸ் க்ளோஸ். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான பெருங்குடி மக்களே, ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்களா? நிச்சயமா வரமாட்டாங்க. ஆனா இதெல்லாம் மீட்டிங்ல பேச வேண்டிய ஒரு முறை. இடத்துக்கு தகுந்தாப்புல கணக்கான தோழர்களே, மக்களே, ஒரு வீட்டாங்கரையா இருந்ததா லட்சக்கணக்கான மக்களே, யாருமே வரலையா கூட்டத்துக்கு? ரொம்ப வசதியா போச்சு, வரலாறு காணாத கூட்டம்னு சொல்லிடலாம். எனக்கு பாராட்டு விழா நடக்கும் இந்த நல்லதொரு நேரத்திலே உங்களுக்கு நல்லதொரு விஷயத்தை நானும் பரிசாக அளிக்கிறேன். அதாவது, நம் கற்பனை கடல், தமிழ் வித்தகர், சகலகலா வல்லவர், பண்புமிகு சிக்கல் சிங்கார பாலனவர்களின் நடக்கும் பாலனவர்களின் ஒரே தங்கையாம், தமிழ் நங்கையாம், அழகில் கங்கையாம், ராதாவிய நில்வாழ்க்கை துணைவியாக்கிக் கொள்ளப் போகிறேன் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சினிமா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறோம்ங்கிறதுல உனக்கு பெருமையா இருக்குது. பாத்தியா கண்ணன், தற்கால மாணவிகளுக்கு எதுல இருக்குது பத்தியா பெருமை? எல்லாம் பாரத தாய் செய்த புண்ணியம். நாங்க அதாவது நீ ருக்குவ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு அத்தனை பெரியவங்க எதிர்க்கும் அறிவிப்பு செய்யணும். சார், தட் இஸ் மை ஆம்பிஷன். ஆமாங்க, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கண்ணா, நாளைக்கு உங்களுக்கு நடக்க போற பாராட்டு விழாவில் எல்லார் முன்னிலையிலும் அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமா? நீங்களுமா? அதாவது இந்த விஷயத்தை நானே சொல்லலாம்னு இருந்தேன், அதுல நீங்களே. வேண்டாம் கண்ணா, நானே எல்லாருக்கும் புரிய வச்சேன். வேண்டாம் தேவி,
உங்களுக்கு எதுக்காக வீண் பாவம்? பரவாயில்ல கண்ணா, நாளைக்கு பார்ட்டில மீட் பண்ணுவோம். வரேன். பார்ட்டில எல்லாரும் பேச பிறகு உங்களையும் பேச சொல்லுங்க. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறத அனௌன்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. பை பை. பெண்ணோடு வாழ்வது சித்தின்பம், ஆண்டவனை நாடுவதுதான் பேரின்பம். போகிறேன் போகிறேன், பேரின்பத்தை நாடி போகிறேன். இமயமலையின் அடிவாரத்திலே அமர்ந்து ஆண்டவனை அழைக்கப் போகிறேன். அந்த பனிமண்டலத்திலே பரமனை பார்க்கப் போகிறேன். ஆடி வரும் திரளிலே ஓடி வரும் தெய்வத்தோடு கலக்கப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு மிக்ஸ் வித் காட். நீங்க பேசினதே ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அதையே நான் எழுதிக்கிட்டேன். பனிமண்டலத்தில் பரமன், எவ்வளவு பெரிய கலைஞர் சார் நீங்க. கூடிய சீக்கிரமே யாராவது உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா நான் ஆச்சரியப்படவே மாட்டேன். சித்திரையில வெளிவர போன இந்த படத்துல சிறந்த டைரக்டர் என்ற முத்திரையை நான் நிச்சயமா வாங்குவேன். முத்திரை மட்டுமல்ல, நிம்மதியான நித்திரையும் வரப்போம். தம்பி, இதுவரைக்கும் நான் எடுத்த பிலிம் பாக்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஆபீஸ்க்கே வந்துருச்சு, ஆனா இந்த படம் மட்டும்தான் பாக்ஸ் ஆபீஸா தியேட்டர்ல ஓட போகுது. இனிமே எனக்கு நீங்க தான் நிரந்தரமான கதாநாயகர். நாங்க எடுக்க போகும் எல்லா படத்திலுமே இனிமே நீங்க தான் நிரந்தரமான கதாநாயகர். தமிழ் மட்டுமில்ல, இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சிந்தி, உருது எல்லா படத்திலுமே நீங்க தான் கதாநாயகர். சர்வம் சக்திமயம், சர்வம் சக்திமயம். நான் தயாரித்த படம் நாளைதான் வெளிவர இருக்கிறது, ஆனால் இன்றைய கண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறேன். ஏன், எதற்காக? அதை கண்ணன் அவர்களே உங்களிடத்தில் விளக்கி சொல்லுவார். அவர் சொல்லும் முடிவை கேட்டு நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறீர்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு கதாசிரியர் சிக்கல் அவர்களை பேச அழைக்கிறேன். தலைவர் அவர்களே, தண்டம் அவர்களே, ரத்னா தேவி அவர்களே, இதை போன்ற வரலாறு காணாத கூட்டத்தை இதுவரை தமிழகமே கண்டிருக்காது. கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய நடிகராக போகிறார் என்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே என் கண்ணிலே தென்படுகின்றன. எப்படி என்றால், அவரை பாராட்டும் இந்த விழாவிற்கே அவர் குறித்த நேரத்தில் வரவில்லை. கூட்டத்திற்கு நேரம் கழித்து வருவதுதானே பெரிய மனிதருக்கு அடையாளம். கண்ணன் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் இங்கு வந்து விடுவார். வந்து கொண்டே இருக்கிறார். அதோ வந்து விட்டார். ஆனால் அவர் மேக்கப்புடனேயே வருகிறார். அவர் அமைதியாக, அவரை எல்லோரும் வழிவிடுங்கள். வருக வருக கண்ணன் அவர்களே, வருக வருக. மன்னிக்கவும், கண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறேன். இப்பொழுது கண்ணன் அவர்கள் பேசுவார்கள். அவர் கூறப்போவதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறீர்கள். தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நான் நடித்து நாளை வெளிவரப்போகும் வாழ்ந்தே தீருவேன் என்ற திரைப்படம் இந்த நாட்டு மக்களுக்கு பாடத்தை கற்பிக்க போகிறதோ இல்லையோ, எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து விட்டது. உலக வாழ்க்கையிலே உழன்று பிறகு உத்தவரானவர்தான் அருணகிரிநாதன். அரச போகத்திலே திளைத்து அதன் பிறகு ஆண்டியானவர்தான் புத்தர். அதை போல இந்த ஒரே ஒரு திரைப்படத்திலே நடித்ததும் எல்லாம் வல்ல இறைவனை நாடுகிறது என்னுடைய மனம். இறைவா, கதையிலே நாயகனுக்கு ஏற்பட்ட மனமாற்றம் எனக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது. பெண்ணினத்தையே நான் வெறுக்கிறேன். பெண்ணுடன் வாழ்வது சித்தின்பம், தெய்வத்தை நாடுவதுதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை நாடி இமயமலையில் உள்ள ஹரித்வாருக்கே நான் செல்கிறேன். கண்ணன், அமைதி அமைதி அமைதி.
சர்வம் சக்திமயம். நாளை விமானம் மூலம் நான் டெல்லி சென்று அங்கிருந்து ஹரித்வார் செல்கிறேன். ஹரிதாரம் பூச வந்தவன் ஹரித்வார் போகிறான். என்னே தெய்வ செயல், என்னே தெய்வ செயல். எல்லோரும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. சர்வம் சக்திமயம். சுவாமி, சுவாமி, சுவாமி. சுவாமி, உங்க சிஷ்யா நானும் உங்களோட ஹரித்வார் வரேன். சர்வம் சக்திமயம். சுவாமி, சுவாமி, எனக்கும் இந்த உலக வாழ்க்கை வெறுத்து போச்சு. என்னையும் உங்க சிஷ்யா கூட்டிட்டு போங்க. சர்வம் சக்திமயம். சுவாமி, சாமி, சுவாமி, உங்களை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. உங்க சிஷ்யா நானும் உங்களோட வரேன். சர்வம் சக்திமயம். சுவாமி, சுவாமி, நானும் உங்க மாதிரி சாமியார் ஆயிட்டேன். உங்க சிஷ்யா என்னையும் கூட்டிட்டு போங்க. சர்வம் சக்திமயம். சுவாமி, அவருக்கு இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டாம். கண்ணனை இப்ப பார்க்க முடியுமா? டாக்டர் வரதுக்குள்ள உபத்திரா போய் பார்த்து வந்துருங்க. அவருடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்ணுங்க. கண்ணன், கண்ணன், ஏலா வந்திருக்கு. ஏலா, நீயா? லீலா, என்ன அறியாம நான் செய்த தவறுக்கு ஆண்டவர் பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். சொல்லுங்க கண்ணு, சொல்லுங்க. நீ என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் செய்து அப்பதான் என் ஆத்மா சாத்தி செய்யும். நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் செய்து கொடு. சுவாமி,
நீதான்ப்பா எனக்கு ஆபத் பாண்டவன், ஆனா அதை ரட்சக பரவாயில்ல. குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். இந்த உன்னுடைய ரூபா 10,000, உன்னுடைய டிரெஸ் நல்லபடியா ஊர் போய் சேரு. தேங்க்யூ. உதவிய நான் மறக்கவே மாட்டேன். பார்த்தமா கண்ணா, இனிமே எதுக்கும் எப்பவும் யாருக்கும் சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுக்காத. சத்தியமா மாட்டேன். அப்பா, நான் சவால ஜெயிச்சிட்டேன். நீங்க எப்படி 10,000 சம்பாதிச்சிருக்கேன்? எப்படி சம்பாதிச்சேன்? சாக்கா புடிச்சு குஷ்புரா கும்பிடு போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சப்பா. படத்துடைய அருமையை இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா, உங்ககிட்ட இருந்து இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். உனக்கு பொறுப்பு வந்துருக்கு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பேர் கடமை முடிஞ்சிடுண்டா. நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். இதை வந்து கண்டா அப்பா, கண்டா அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. கண்ணா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட. இனிமே உன் வாழ்க்கையில எந்த வித குறையும் வராது.